அனைவருக்கும் வணக்கம். இன்றைய லங்காஸ்ரீயின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று 2023 ஆகஸ்ட் மாதம் 11 தேதி வெள்ளிக்கிழமை நேர்களை சந்திக்கின்றோம். இன்றைய நாளும் இனி வரக்கூடிய நாட்களும் நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரதான செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது வீரகேசரி பத்திரிகை. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது, தேசிய ஆணைக்குழு அமைக்க வேண்டும், பெருந்தோட்ட மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு இதுவே சிறந்த வழி என்கின்றார் எதிர்கட்சி தலைவர் சஜித் என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. பெருந்தோட்ட மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய தேசிய ஆணைக்குழு அமைக்கப்பட வேண்டும். தேசிய ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்த ஜனாதிபதி செயலணி ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். தற்போதைய அரசாங்கத்தினால் இதனை செய்ய முடியாது என்றாலும், எதிர்காலத்தில் உருவாக இருக்கும் எமது அரசாங்கத்தில் இதனை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்த பிரதான செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது, அனுதாபத்தை நாம் கோரவில்லை, உரிமைகளை நியாயமாக கேட்கின்றோம், இந்தியாவை பின்பற்றி பிரிட்டனுடன் எமக்கு உதவ வேண்டும், சபையில் மனோகணேசன் கோரிக்கை என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. நவீனத்துவத்தின் அடிமைகளாகவே எமது மக்கள் இன்றும் வாழ்கின்றார்கள். அனுதாபத்தை நாம் கோரவில்லை, எமக்கான உரிமைகளை நியாயமாக கோருகின்றோம். இந்திய அரசாங்கம் வழங்கியுள்ள 300 கோடி ரூபாய் அரசாங்கம் பெருந்தோட்ட சமூகத்தின் கல்வி முன்னேற்றத்துக்காக பயன்படுத்த வேண்டும். இந்தியாவை போன்று பிரித்தானியாவும் பெருந்தோட்ட சமூகம் குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்பதை உயரிய சபை ஊடாக கொழும்பிலுள்ள பிரித்தானியாவுக்கான பதில் உயர்ஸ்தானிகரிடம் முன்வைக்கின்றேன் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் வலியுறுத்தினார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையினை தொடர்ந்து அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கக்கூடிய பிரதான செய்திகளை பார்க்கலாம். IMF ஒப்பந்தம் குறித்து நீதிமன்றம் செல்ல முடியாது என்பது அரசாங்கம் செய்த பாரிய துரோகம், நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு விழுந்த பாரிய அடி, எதிர்கட்சிகளின் பிரதம கொறடாவான லக்ஷ்மண் கிரியல்ல MP குற்றச்சாட்டு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்டுள்ள கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வர தேவையில்லை, ஆனால் அரசாங்கம் இதனை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்து அதற்கு வாக்கெடுப்பு நடத்தி இறுதியாக இது தொடர்பாக எவருக்கும் நீதிமன்றம் செல்ல முடியாது என சபாநாயகரின் கட்டளை ஒன்றையும் பெற்றுள்ளது. இது மக்களுக்கு இருக்கும் அடிப்படை உரிமையை தடுப்பதற்கு அரசாங்கம் செய்த பாரிய துரோகம் என எதிர்கட்சிகளின் பிரதம கொறடாவான லக்ஷ்மண் கிரியல்ல MP குற்றம் சாட்டினார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்த பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது, போலீஸ் அதிகாரத்தை கோருவது எதற்காக, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு MPகள் சந்திப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது 13வது அரசியலமைப்பு திருத்தத்தில் போலீஸ் அதிகாரத்தை பகராது பிரச்சினைகளை தீர்க்க முடியுமா என்பது தொடர்பில் அமைச்சரினால் ஆராயப்பட்டுள்ளது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்த பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது, நியாயமான சம்பளம் ஆதரவு வழங்குவோம், அனுரகுமார திசாநாயக்க என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. பெருந்தோட்ட மக்களுக்கு நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக நாடாளுமன்றத்தில் ஏதேனும் சட்ட மறுசீரமைப்பு கொண்டு வரப்படுமாக இருந்தால் அதனை வரவேற்போம் என்று JVPயின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்த பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது, முல்லைத்தீவில் பல பகுதிகளை சிங்களவர்களுக்கு வழங்க முயற்சி, ஜனாதிபதி தலையிட வேண்டும் என்கின்றார் சார்ஸ் MP என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. 13வது அரசியலமைப்பு திருத்தம் தமிழ் மக்களுக்கு தீர்வாக அமையாவிட்டாலும் இந்த விடயத்தில் ஜனாதிபதி முன்னெடுக்கும் முயற்சிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும், இதன்படி வழங்கப்படும் அதிகாரங்கள் மாகாணத்தின் 1/3 பெரும்பான்மை இன்றி மீளப்பெற முடியாத வகையில் இருக்க வேண்டும் என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்த பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது, தமிழர் விவகாரத்தில் பிரித்தானியாவும் இந்தியாவும் வரலாற்று தவறிழைத்துள்ளன, மலையக மக்கள் குறித்து ஸ்ரீதரன் MP தெரிவிப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது.
தமிழர் விவகாரத்தில் பிரித்தானியாவும் இந்தியாவும் வரலாற்று ரீதியில் தவறிழைத்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட எம்பியான எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை மலையக மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்ததாக பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. பல்கலைக்கழக மாணவர்களின் பேரணி விரட்டி கலைப்பு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் சம்மேளனத்தினால் நேற்று வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணியை கலைக்க போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் செய்துள்ளனர் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்ததாக பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. இனவாதம் உதவியை தடுத்து நிறுத்தியது, மலையக மக்களின் நிலை குறித்து சஜித் பிரேமதாசா என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. எமது அரசாங்கத்தில் லயன் அறையில் இருக்கும் தோட்ட மக்களுக்கு வாழ்வதற்கு வீடுடன் பயிர் செய்ய காணியும் வழங்கி அவர்களை சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களாக்கும் நடவடிக்கை எடுத்த போது இப்போது ஆளும் கட்சியில் இருப்பவர்கள் தோட்ட மக்களுக்கு சிறு தேயிலை தோட்ட உரிமை வழங்குவதை இனவாதமாக மாற்றி அதனை தடுத்து நிறுத்தினர் என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, பெருந்தோட்ட மக்களின் உரிமைகளை பாதுகாக்க அவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய தேசிய ஆணைக்குழு அமைக்கப்பட வேண்டும், தேசிய ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்த ஜனாதிபதி செயலணி ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையினை தொடர்ந்து அடுத்ததாக தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. குருந்தூர் மலை பொங்கல் விழாவை தடுத்து நிறுத்தவும் ஜனாதிபதியுடன் சரத் வீரசேகர வலியுறுத்து என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் பொங்கல் நிகழ்வை நடத்த முல்லைத்தீவு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நிகழ்வை ஜனாதிபதி உடனடியாக நிறுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர கேட்டுக்கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த உள்நாட்டு செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக கிடைக்கப்பெற்றுள்ள வெளிநாட்டு மற்றும் விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். இத்தாலியின் தீவில் படகு மூழ்கி 41 பேர் உயிரிழப்பு என்ற தலைப்போடு இந்த வெளிநாட்டு செய்தி அமைந்திருக்கின்றது. இத்தாலியின் லம்பெடுசா தீவில் படகு உடைந்ததில் 41 பேர் உயிரிழந்துள்ளனர். துனிசியா நாட்டின் எக்ஸ்போக்ஸ் பகுதியிலிருந்து ஒரு படகு செவ்வாய்க்கிழமை இத்தாலியை நோக்கி வந்துள்ளது. ஏராளமான அகதிகள் பயணித்த இந்த படகு மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள லம்பெடுசா தீவு அருகே வந்தபோது திடீரென உடைந்துள்ளது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வெளிநாட்டு செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக கிடைக்கப்பெற்றுள்ள விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். உலகக்கிண்ண ஒருநாள் கிரிக்கெட் போட்டி அட்டவணை மீண்டும் வெளியீடு என்ற தலைப்போடு இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. உலகக்கிண்ண ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான அதிகாரப்பூர்வமான அட்டவணை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்கான சில போட்டிகளின் திகதிகள் திருத்தி அமைக்கப்பட்டு போட்டி அட்டவணையை ICC நேற்று மீண்டும் வெளியிட்டுள்ளது என்றும் இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகியிருந்த பிரதான செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக இன்றைய வானிலை தொடர்பான செய்திகளை எமக்கு அறியத்தர எம்மோடு இணைந்திருக்கின்றார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பரத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். ஹம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில்
மணித்தியாலத்துக்கு 50 முதல் 55 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். புத்தளம் தொடக்கம் மன்னாரூடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 45 முதல் 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இன்றைய வானிலை தொடர்பான செய்திகளை உமக்கு அறிய தந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள். மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.